நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் இந்தியருக்கு ஆயுள் தண்டனை. பிரித்தானியாவில் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளை கொலை செய்த குற்றச்சாட்டில் இந்தியருக்கு ஆயுள் தண்டனை அளித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரித்தானிய சட்டத்தின்படி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் குறைந்தபட்சம் 40 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. சுவிஸ் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை உயர்வு. சுவிஸ் ரியல் ஸ்டேட் சலுகை குறியீட்டின்படி ஜூன் முழுவதும் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் மாதத்தில் 0.3% உயர்ந்துள்ளன. இதன்படி இம்மாதம் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை 0.4% குறைந்துள்ளது என்றும் ரியல் ஸ்டேட் நிபுணர்கள் இமோகோஸ்கவுட் மற்றும் யாசி தெரிவித்துள்ளனர். உலகில் முதல் 10 அமைதியான நாடுகளின் பட்டியல் வெளியானது. உலகில் முதல் 10 அமைதியான நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. 163 நாடுகளை உள்ளடக்கிய இந்த பட்டியலில் ஐஸ்லாந்து, டென்மார்க், அயர்லாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரியா, சிங்கப்பூர், போர்த்துக்கல், ஸ்லோவேனியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து ஆகியன முதல் 10 இடங்களை பெற்றுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதல். 43 பேர் படுகாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தீவிர தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட 43 பேர் காயமடைந்துள்ளனர். காகிவ் பிராந்தியத்தில் உள்ள குடியிருப்பு கட்டடம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான பகுதியில் குடியிருப்பு கட்டடங்கள் மாத்திரமே அமைந்துள்ளதாகவும் உக்ரைன் சட்டமா அதிபர் ஆண்ட்ரி கோஸ்டின் தெரிவித்துள்ளார். குடியிருப்பு கட்டடங்களை இலக்கு வைப்பது ரஷ்யாவின் மற்றொரு போர் குற்றம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதலில் கட்டடங்கள் பல சேதமடைந்துள்ளதாகவும் மற்றும் புகை மண்டலம் மேலலும் நிழற்படங்களை காகி பிராந்திய ஆளுநர் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளார். ஸ்வீடனில் தொடரும் வெடிப்பு சம்பவங்கள். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் ஸ்வீடனில் 91 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த புள்ளிவிவரங்களில் தெற்கு ஸ்வீடனில் அதிக 34 வெடிப்புகள் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் பதிவாகியுள்ளன. பிரான்ஸ் வன்முறை நெருக்கடியில் அரசாங்கம். பிரான்ஸ் வன்முறை சம்பவம் தொடர்பாக இதுவரை 2400க்கும் மேற்பட்டோர் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களின் சராசரி வயது 17 இருக்கும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். போராட்டம் காரணமாக மாலையில் பொது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதுடன் இரவு நேர ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. இந்திய பிரதமர் மோடி பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்க அந்நாட்டுக்கு செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இந்திய இராணுவத்தினர் பிரான்ஸ் படையினருடன் அணிவகுப்பில் பங்கேற்க வேண்டுமென்றும் அணிவகுப்பில் ரபேல் விமானங்களும் வர வேண்டுமென்றும் பிரான்சுக்கான இந்திய தூதுவர் லெனாயின் கோரியுள்ளார். ஸ்வீடனின் மத்திய வங்கி வெளியிடவுள்ள முக்கிய அறிவிப்பு. ஸ்வீடனின் மத்திய வங்கியான ரிக்ஸ் பேங்க் அதன் அடுத்த வட்டி விகித முடிவை இன்று அறிவிக்கவுள்ளது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் மற்றொரு முறையும் வட்டி விகித உயர்வை அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.